हाय स्टूडेंट गुड मॉर्निंग नाम इनके वीडियो पाकपो टापिक मूविंग कॉइल गैल्वेनोमीटर इयंगु सुरुल गैल्वेनोमीटर नमक आलरे गैल्वेनोमीटर अब करंट मेसर पड़कूर और इंस्ट्रूमेंट मूविंग कॉइल गैल्वेनोमीटर पातना करंट वो मेसर पड़ो अब इयंगु सुरुल गैल्वेनोमीटर अभी मिन्नोट्टत्तै वो अलगकूर और साधनम अब पता नम वीडियो पाकपो मूविंग कॉइल गैल्वेनोमीटर इज A device which is used to detect the flow of current in a electrical circuit. அதாவது ஒரு மின்சுற்றின் வழியே பாயும் மின்னோட்டத்தை வந்து கண்டறிய பயன்படும் ஒரு கருவி தான் பார்த்தீங்கன்னா இந்த இயங்கு சுருள் கால்வனோமீட்டர் அப்படினு சொல்றோம். இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம். அதாவது இதனுடைய தத்துவம் when a current carrying loop is placed in a uniform magnetic field it experiences a torque அதாவது மின்னோட்டம் பாயும் வளையம் ஒன்று ஏதாவது ஒரு கடத்தியில் ஒரு வளையத்தில் வந்து மின்னோட்டம் பாயுது அதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம்னா சீரான காந்தப்படத்தில் வச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு திருப்பு விசை வந்து உருவாக்கும் ஒரு டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வென் ஏ கரண்ட் கேரிங் லூப் இஸ் பிளேஸ் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ டார்க் ஒரு திருப்பு விசை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு ஏ மூவிங் காயில் கலனோமீட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் காயில் BQRS ஆஃப் இன்சுலேட்டட் தின் காப்பர் ஒயர் அதாவது இயங்கு சுருள் கலனோமீட்டர்லேருந்து மெல்லிய காப்பிடப்பட்ட தாமிர கம்பியால் சுற்றப்பட்ட செவ்வக வடிவ கம்பி சுருள் BQRS அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் The coil contains a large number of turns over a light metallic frame. அதே போல் இது என்ன நம்மனா அதிக சுற்றுகளை உடைய இந்த கம்பி சுருள் லேசான உலோக சட்டகத்தின் மீது இந்த உலோக சட்டகத்தின் மீது நெருக்கமாக வந்து சுற்றப்பட்டிருக்கும் அந்த கம்பி சுருள் வந்து சுற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது A cylindrical soft iron core is placed symmetrically inside the coil seven figure அதாவது உருளை வடிவ தியரியம் உள்ளகம் பார்த்தோன்னா ஒன்று வந்து கம்பி சுருளில் வந்து சமச்சீராக பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறேன் தி ரெக்டாங்குலர் காயில் இஸ் சஸ்பெண்டட் ஃப்ரீலி பிட்வீன் டூ ஹோல் பீஸ் ஆஃப் ஏ ஹார்ஸ் ஷூ மேக்னட் அதே போல் இந்த செவ்வக வடிவ கம்பி சுருள் குதிரை லாட காந்தத்தின் இரண்டு முனைகளுக்கு நடுவே தடையின்றி தொங்கிடப்பட்டுள்ளது குதிரை வடிவுனா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதான் வந்து அந்த ஹார்ட் ஷூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க குதிரை லாட வடிவம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது மாதிரி இருக்கக்கூடிய மேக்னெட் ரெண்டு எடுத்துக்குவோம் அது ரெண்டுக்கும் உள்ளதான் பார்த்தோன்னா இதை ஃப்ரீயாக சஸ்பென்ஷனாக எந்த ஒரு தங்கி தடையின்றி மீந்து ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகிற அளவுக்கு கட்டி தொங்க விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தி அப்பர் எண்ட் ஆஃப் தி ரெக்டாங்குலர் காயில் இஸ் அட்டாச் டு ஒன் எண்ட் ஆஃப் ஃபைன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபாஸ்பரஸ் பிரான்ஸ் அண்டு தி லோயர் எண்ட் ஆஃப் தி காயில் இஸ் கனெக்டட் டு எ ஹேர் ஸ்ப்ரிங் விச் இஸ் ஆல்சோ மேட் ஆஃப் ஃபாஸ்பரஸ் பிரான்ஸ் அதாவது இந்த செவ்வக வடிவ கம்பிச்சுளின் மேல் முனை பார்த்தோமா ஃபாஸ்பரஸ் வெண்கல இலையினால் வந்து இணைக்கப்பட்டுள்ளது அதே போல் இந்த கீழ்முனையும் பார்த்தோமா ஃபாஸ்பரஸ் வெண்கலத்தால் செய்யப்பட்ட இலை சுருள் விலுடன் வந்து பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இன் எ ஃபைன் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிப் எ ஸ்மால் பிளேன் மிரர் இஸ் அட்டாச்சு இன் ஆர்டர் டு மெசர் தி டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி காயில் வித் தி ஹெல்ப் ஆஃப் லேம்ப் அண்டு ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் இந்த மெல்லிய தொங்கு இலையில் சிறிய சமதள ஆடி ஒன்று வந்து பொருத்தப்பட்டுள்ளது அது எதுக்குன்னா இந்த விலகலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அது எப்படி வந்து கண்டுபிடிக்கும்னா விளக்கு மற்றும் அளவுகோல் அமைப்பின் உதவியுடன் இந்த சமதளாடியை பயன்படுத்தி கம்பி சுருளில் ஏற்படும் விலகலை வந்து நம்ம அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறோம் இதே போல் தி அதர் எண்ட் ஆஃப் தி மிரர் இஸ் கனெக்டட் டு எ ஹர்சன் ஹெட் அதே போல் இதனுடைய மறுமுனை அதனுடைய மறுமுனை பார்த்தோம்னா ஒரு திருகு முனையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் In order to pass electric current through the galvanometer, the suspension strip and the spring S are connected to
டெர்மினல். அதே போல் இந்த கம்பிச்சுருளுக்கு நம்ம மின்னோட்டம் செலுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், கம்பிச்சுருள் வழிய மின்னோட்டத்தை வந்து செலுத்த மெல்லிய கம்பி இலை மற்றும் இலை சுருள்வில் எஸ் ஆகிய வந்து மின் முனைகளுடன் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். அதை வந்து இந்த பேட்டரி தெர்மினல் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அந்த டயக்ராம் காமிச்சது, ஸ்கேலு, மிரர், லேம்ப்பு. இதான் வந்து நம்ம மிரர் எங்கே வந்து அட்டச் பண்ணிக்கிறோம், ரீடிங் ஸ்கேல் எங்கே, அடுத்தது லேம்ப் எங்கே வச்சுன்னு சொல்ல இந்த டயக்ராம் வந்து நம்ம காட்டிடுறாங்க. சரியா, அப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்கு. ஒர்க்கிங் ஆஃப் மூவிங் காயில் கலனமீட்டர், கலனமீட்டர் வந்து வேலை செய்யும் முறை. பிக்யூஆர்எஸ் எ சிங்கிள் டேன் ஆஃப் எ ரெக்டாங்கிள் காயில். எல் லென்த்து, பி பிரெத்து, அதாவது எல் நீளமும் பி அகலமும் கொண்ட பிக்யூஆர்எஸ் செவ்வக கம்பிச்சுருளின் ஒரே ஒரு சுற்றை மட்டும்தான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒன்றை மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் லென்த் வந்து எல்னு எடுத்துக்கிறோம், பிரெத்தை வந்து பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். எல்ல வந்து நீளம்னும் பி வந்து அகலம்னும் சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் பிக்யூஆர்எஸ் ஈக்குவல் டு எல், பிக்யூஆர்எஸ் வந்து என்ன ரெக்டாங்கிள்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு பக்கம் எல்லைன்னா இன்னொரு சைடு ஆகும் எல்லா தான் இருக்கும், ஒரு சைடு பின்னா இன்னொரு சைடும் பியாக தான் இருக்கும். அப்போ பிக்யூ ஈக்குவல் டு ஆர்எஸ் ஈக்குவல் டு எல். அதே போல் கியூஆர் எஸ்பிஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்ல சொல்லும். அதே போல் இந்த ரெக்டாங்கிள் காயிலில் ஃப்ளோயுடைய கரண்ட் பார்த்தோமா, ஐன்னு சொல்லுவோம். தி ஐ தி எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி ரெக்டாங்கிள் காயில் பிக்யூஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கம்பி சொல்லி ஐஎந்த மின்னோட்டம் வந்து பாயுது அப்படின்னு சொல்லுவோம். தி ஹாஸ் ஷூ மேக்னட் ஹேஸ் ஹெமிஸ் ஸ்பெரிக்கல் மேக்னடிக் ஃபோல் ஒருவசிய ரேடியல் மேக்னடிக் ஃபீல்ட். அதே போல் இந்த குதிரை லாட வடிவ காந்தத்தின் அரைக்கோள காந்த முனைகள் வந்து இருக்குது, அதான் ஹெமிஸ்பெரிக்கல் மேக்னடிக் ஃபோல் ஒருவசிய ரேடியல் மேக்னடிக் ஃபீல்ட். ரேடியல்னு நம்ம ஒரு வட்டத்திலிருந்து உள்ளே ஆக்ட் பண்ண மேக்னடிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஆறு வகையான காந்தப்பொருள் வந்து தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க இந்த குதிரை லாட வடிவ காந்தத்தின் அரைகோள காந்த முனைகள் இருக்குது. இது பார்த்தோன்னா ஒரு ஆறவகை காந்த புலத்தை இது ரேடியல் மேக்னடிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ட்ரூ டு திஸ் ரேடியல் ஃபீல்ட் தி சைட் கியூஆர் அண்டு எஸ்பி ஆர் ஆல்வேஸ் பேரல் டு தி மேக்னடிக் ஃபீல்டு பி. இந்த ரேடியல் மேக்னடிக் ஃபீல்டுக்கு கியூஆரும் எஸ்பியும் பார்த்தோன்னா எப்போவும் வந்து பேரலில் தான் இருக்கும், இணையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இணையாக இருக்கும்போது அங்கே எந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. அப்போ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ ஃபோர்ஸ். அதே போல் தி சைட் பிக்யூ அண்டு ஆர்எஸ்ஆர் ஆல்வேஸ் பர்பனிலர் டு தி மேக்னடிக் ஃபீல்ட். இதில் இந்த பிக்யூவும் ஆர்எஸும் பார்த்தோன்னா அந்த மேக்னடிக் ஃபீல்டு வந்து பர்பனிலராக இருக்குது. அதனால அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் த எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இதனால் பார்த்தோன்னா இதுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதான் பிக்யூ மற்றும் ஆர்எஸ் பக்கங்கள் எப்பொழுதும் காந்தப்புலத்துக்கு பிக்கு செங்குத்தாக வந்து இருக்கிறதுனால விசை உணர்வு இந்த விசை பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பு விசை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ட்ரூ ட்ரூ திஸ் டார்க் இஸ் ப்ரொடியூஸ். இதனால தான் அது இந்த காரணத்தினால அதாவது எதிர் திசையில் வந்து உருவாக்குறதுனால ஒரு திருப்பு விசை வந்து இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் சிங்கிள் டேன் தி டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டவு ஈக்குவல் டு விஎஃப் எழுதலாம். அதாவது கம்பிச்சுருளின் ஒரு சுற்றுக்கு விளக்கத்துக்கான இரட்டை பார்த்தோம்னா டவு இஸ் ஈக்குவல் டு விஎஃப் அப்படின்னு சொன்னால் எழுதுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஃப் போர்ஷன் மணி கொஸ்டினில் பார்த்தோம் எஃப் ஈக்குவல் டு விஐஎல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இந்த எஃப் போல் தான் விஐஎல் வந்து செட் பண்ணலாம். அப்போ அதை கொஞ்சம் மாற்றிதுன்னா டவு ஈக்குவல் டு ஐ இன்ட்டு பி பிஐ அப்படி தான். ஏன்னா எல்என்டி பி வந்து ஏரியா நமக்கு தெரியும், என்ன எடுத்தது ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஏரியா வந்து எல்என்டி பி அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் தான் ஏன்னு சொல்லி போடலாமா, அப்போ ஏரியா ஆஃப் காயில் ஏஸ் ஈக்குவல் டு எல்என்டி பி. அப்போ டவு இஸ் ஈக்குவல் டு ஏபிஐ அப்படின்னு சொல்லாமல் எழுதுவோம். நாம் பார்த்து ஒரு சிங்கிள் நம்பர் ஆஃப் அதாவது என் நம்பர் ஆஃப் டென்ஸ் இருக்கக்கூடிய காயில் எடுத்தோம் பட் நம்ம பார்த்துலாம் சிங்கிள் நம்பர் ஆஃப் டென்ஸ் தான் எடுத்து பார்த்தோம். இப்போ டோட்டல் என் நம்பராக பார்க்கும்போது என்னால் வந்து மல்டிபிள் பண்ணிக்குவோம். இப்போ ஃபார் காயில் வித்து என் டென்ஸ் வி கெட் டவுஸ் ஈக்குவல் டு என் ஏபிஐ
அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ட்ரூ டு திஸ் டிஃப்ளெக்டிங் டார் தி காயில் கெட் ட்விஸ்டட் அண்டு ரீஸ்டோரிங் டார் இஸ் ஆல்சோ நவுன் எஸ் ரீஸ்டோரிங் கப்பூல் இஸ் டெவலப்டு. அதாவது இந்த விளக்கு திருப்பு விசினால் கம்பிச்சுருள் முறுக்கப்பட்டு கம்பியின் ஒரு மீச்சு திருப்பு விசை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹென்ஸ் தி மூமெண்ட் ஆஃப் தி ரீஸ்டோரிங் டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு தி அமௌண்ட் ஆஃப் டிஸ் டீட்டா. இப்போ ரீஸ்டோரிங் டார்க்குங்க டவுன்னு சொல்லுவோம், இது வந்து அது ப்ரப்போர்ஷனல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்ட் டீட்டாவுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டவ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டீட்டா அப்படின்னு சொல்லி போடுவோம். இந்த டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் எடுக்கணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம் ஈக்குவல் பண்ணுறதுக்கு, அதில் டவ் ஈக்குவல் டு கே டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது கே அப்படிங்கிறது ரீஸ்டோரிங் கப்புள் ஃபார் யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அட்டு ஈக்லிபிரியம் தி டிஃப்ளக்ஷன் கப்புள் ஈக்குவல் டு தி ரீஸ்டோரிங் கப்புள். அது சமநிலையில் விளக்கு இரட்டை, விளக்குடைய இரட்டை மீச்சு இரட்டைக்கு வந்து சமம் இருக்கும். அது விளக்கு இரட்டையும் மீச்சட்டைக்கு வந்து சமமாக இருக்குது. விளக்கு இரட்டை பார்த்தோம்னா என்ஏபிஐன்னு சொல்லுவோம். அதான் வந்து டிஃப்ளெக்டிங் கப்புள் என்ஏபிஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து த ரீஸ்டோரிங் கப்பில் ஈக்குவல் ரீஸ்டோரிங் கப்பில் என்ன கண்டுபிடிச்சோம் கே டீட்டா கண்டுபிடிச்சோம். இது ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது என்ஏபிஐ ஈக்குவல் டு கே டீட்டா. எனக்கு ஐ மட்டும் வேணும், அப்போ மீதியில் என்ன பண்ணோம்னா டிவைட் ஆகிரும். அப்போ ஐஸ் ஈக்குவல் டு கே டீட்டா பை என்ஏபி. இதில் கேங்கிறது கான்ஸ்டன்ட், என்ங்கிறது நம்பர் ஆஃப் டென்ஸ் அதுவும் கான்ஸ்டன்ட், ஏரியாவும் கான்ஸ்டன்ட், ரெக்டாங் காயினோட ஏரியா மேக்னடிக்ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் மேக்னடிக்ஃபீல்டு தான். அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ எடுத்துட்டோம்னா ஜி அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். அந்த ஜி அப்படிங்கிறது கலனமீட்டருடைய கான்ஸ்டன்ட். அப்போ அப்படியே பண்ணோம்னா ஐ ஈக்குவல் டு ஜி டீட்டா அப்படின்னு அடிச்சிருக்கோம். இது வந்து கலனமீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டரா கலனமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கலனமீட்டர் மாறிலி அப்படின்னா கலனமீட்டரின் மின்னோட்ட சுருக்க கூற்றன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். தி சஸ்பெண்டட் மூவிங் காயில் கலனமீட்டர் இஸ் வெரி சென்சிட்டிவ் வி ஷுட் ஹேண்டில் வித் ஹை கேர் வைல் டூயிங் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த தொங்கிடப்பட்ட இயங்கு சுருள் கலனமீட்டர் மிகவும் உணர்திறன் வாய்ந்தா இருக்கும். இப்போ மிக்க கவனத்துடன் வந்து இதை வந்து கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தி கலனமீட்டர் வி யூஸ் தி பாயிண்டர் டைப் ஆஃப் மூவிங் காயில் கலனமீட்டர். நாம் பயன்படுத்தும் பெரும்பான்மையான கலனமீட்டருக்கு பார்த்தோம்னா குறிமுள் வகை கலனமீட்டர் தான் வந்து இருக்கும். ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் எ கலனமீட்டர் கலனமீட்டரின் தகுதி ஆஃப் பெண் இட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி கரண்ட் ரெக்யர்ட் டு ப்ரொடியூஸ் எ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒன் ஸ்கேல் டிவிஷன் இன் தி கலனமீட்டர். அதாவது கலனமீட்டர் அளவுகோலின் ஒரு பிரிவுக்கான விலகலை ஏற்படுத்தும் மின்னோட்டத்தின் அளவு. அதாவது கலனமீட்டரில் ஒரு விலை ஏற்படுறதுக்கு எவ்வளோ மணிநேரம் தேவைப்படுது, அந்த மின்னோட்டத்தின் அளவு தான் பார்த்தீங்கன்னா கலனமீட்டரின் தகுதி அப்படின்னு சொல்லி நம்ம டெஃபினிஷன் சொல்கிறோம். அடுத்தது சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ கலனமீட்டர் கலனமீட்டரின் உணர்வு திறன் தி கலனமீட்டர் இஸ் செட் டு பி சென்சிட்டிவ் இஃப் இட் சர்வ்ஸ் லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஈவன் வார் ஸ்மால் கரண்ட் ஃபாஸ்டு த்ரூ இட் ஆர் ஏ ஸ்மால் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் இட். அதாவது ஒரு கலனமீட்டர் வழியே செலுத்தப்படும் மிக குறைந்த மின்னோட்டத்திற்கு, ரொம்ப கம்மியான மின்னோட செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த முனையிலே அளிக்கக்கூடிய மிக குறைந்த மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மிக அதிக அளவு இலக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து அந்த கலனமீட்டருடைய உணர்வு திறன் வாய்ந்தது அப்படின்னா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏ கலனமீட்டர் இஸ் செட் டு பி சென்சிட்டிவ் ஆஃப் ஸோ லார்ஜ் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் எப்படின்னா ஈவன் ஃபார் ஸ்மால் கரண்ட் ஃபாஸ்ட் த்ரூ இட் அப்படின்னா ஸ்மால் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் இட். ரொம்ப கம்மியான கரண்ட் பாஸ் பண்ணாலும் சரி ரொம்ப கம்மியான வோல்டேஜ் பாஸ் பண்ணாலும் சரி அதை ரொம்ப அதிகமான டிஃப்ளெக்ஷனை காட்டுச்சுன்னா அதை வந்து அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ கலனமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கலனமீட்டர் மின்னோட்ட உணர்வு திறன் இட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு ஃபார் யூனிட் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ கலனமீட்டர். இந்த கலனமீட்டர் வழியே பாயும் ஓரளவுக்கு மின்னோட்டத்திற்கு ஏற்படும் விலகல் தான் வந்து அதே மின்னோட்ட ஒரு கலனமீட்டர் கரண்டை பாஸ் பண்ணுறேன் அது வந்து ஓரளவுக்கு மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் செலுத்தணும்னா அதனால் எவ்வளோ வந்து விலகல் அடையுது அதை வந்து மின்னோட்ட
உணர்வு திறன் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து ஐஎஸ் ஈக்குவல் டு டீட்டா பை ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது என்ஏபி பை கே அப்படின்னு சொல்லுவது தான் முன்னே பார்த்து ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிது. இப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் ஈக்குவல் டு 1/G அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா ஐ பை டீட்டாஸ் ஈக்குவல் டு கே பை என்ஏபி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் போது நமக்கு ஐஎஸ் ஈக்குவல் டு 1/G அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இதில் ஐஎஸ்ங்கிறது கரண்ட் சென்சிட்டின்னு சொல்லுவோம், ஜிங்கிறது கால்னமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தி கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஏ கால்னமீட்டர் கேன் பி இன்க்ரீஸ்ட் பை, அதாவது கால்னமீட்டருடைய மின்னோட்ட உணர்வுதிறன் வந்து ஒரு சில முறைகளை பயன்படுத்தி வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னு சொல்லி பார்த்தோமா, இந்த ஈக்குவேஷன் தான் அந்த ஐஎஸ் ஈக்குவல் டு என்ஏபி பை கேனுக்கு பார்த்திங்களா, அந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்க்ரீஸிங் தி நம்பர் ஆஃப் டென்ஸ் என்ன அதிகப்படுத்தணும்னா ஐஎஸ் வந்து அதிகப்படுத்தலாம். இன்க்ரீஸிங் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஏன்னா ஐஎஸும் என்ஏபி வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷன் ஆகுது, அதாவது அதிகப்படுத்தினா அதே வந்து அதிகப்படுத்தலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சுற்று எண்ணிக்கை அதிகரிப்பதனால அதிகரிக்கலாம், ரெண்டாவது இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் டேன்னு சொல்லியாச்சு, அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா இன்க்ரீஸிங் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் காந்தப்புலம் பிஏ அதிகரிப்பதனால வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது இன்க்ரீஸிங் தி ஏரியா ஆஃப் காயில், அந்த கம்பிச்சுரின் பரப்பு ஏ அதிகரிப்பதனால வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது டிக்ரீஸிங் தி கப்புள் ஃபார் யூனிட் டஸ்ட் ஆஃப் தி சஸ்பென்ஷன் ஒயர், கே வந்து டிவைட் இருக்குதா அதனால் அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன் ஆகுது, அப்போ அது வந்து தலையிலாகிறதுனால அதனுடைய ஆப்போசிட் இருக்கும். அப்போ டிக்ரீஸிங் தி கப்புள் ஃபார் யூனிட் டஸ்ட் ஆஃப் தி சஸ்பென்ஷன் ஒயர் கே. இப்போ கம்பிச்சுளை தொங்கிடப்பட்டு பயன்படும் இலையின் ஓரளவு முறுக்கத்திற்கான இரட்டையை வந்து குறைப்பதன் மூலம் வந்து மின்னோட்டம் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தோன்னா த ஃபாஸ்பரஸ் ஃபான்ஸ் ஒயர் இஸ் யூஸ்டு டு தி சஸ்பென்ஷன் ஒயர் பிகாஸ் தி கப்புள் ஃபார் யூனிட் டஸ்ட் இஸ் வெரி ஸ்மால். நாம் எந்த மூவிங் காயில் காலங்களில் பயன்படுத்தணும்னா ஃபாஸ்பரஸ் வெண்கல் இலையை வந்து பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா இது வந்து ஓரளவு முறுக்கத்திற்கான இரட்டையின் மதிப்பு வந்து மிக மிக குறைவு, அதனால தான் வந்து இந்த ஃபாஸ்பரஸ் ஃபான்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி மின்னழுத்த வேறுபாட்டின் உணர்திறன், இட் இஸ் டிஃபைன் ஆஸ் தி டிஃப்ளக்ஷன் ப்ரொடியூஸ்டு ஃபார் யூனிட் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் தி கால்னமீட்டர், அது கால்னமீட்டரின் முனைகளுக்கிடையே அளிக்கப்படும் ஓரளவு மின்னழுத்த வேறுபாட்டிற்கான விலகலே பார்த்தோன்னா அதனுடைய மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விஎஸ் ஈக்குவல் டு டீட்டா பை வி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஓம்ஸில் படி விஸ் ஈக்குவல் டு ஐஆர் நமக்கு தெரியும், அப்போ விஎஸ் ஈக்குவல் டு டீட்டா பை ஐஆர்ஜி, ஏன்னா காலநிலையில் ஆர்ஜின்னு சொல்லி போடுவோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டீட்டா பை ஐ, அது ஐ பை டீட்டா வேல்யூ நமக்கு தெரியும், கே பை என்ஏபி அப்படின்னு சொல்லி இங்கே பை பண்ணுமா விஎஸ் ஈக்குவல் டு என்ஏபி பை கே அப்படி நமக்கு கிடச்சிருக்கும். நம்ம அது ஆல்ரெடி தெரியும், நம்ம அந்த என்ஏபி பை கே எடுத்துட்டு 1/G அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1/GRG அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அந்த ஐஎஸ் ஈக்குவல் டு 1/G ஈக்குவல்னு சொல்லி பார்த்தோம், அப்போ அந்த 1/G எடுத்துகிட்டு ஐஎஸ் சொல்லி கொடுவோம். அப்போ விஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ் பை ஆர்ஜி அப்படின்னு எடுத்துருக்கோம். இங்கே ஆர்ஜி அப்படிங்கிறது பார்த்தோன்னா கால்னமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.